அன்னைக்கு ஒரு நாள் சோழசரமணி போகலான்னு கிளம்பி வந்தோம். வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வாசூரில் ரயில்வே கேட் வந்து போட்டுட்டாங்க. இந்த கேட் போட்டாங்கன்னா எப்படி இருந்தாலும் 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஆகும். சரி, மரத்தோரத்தில் நிற்கலாம் நின்றுக்கிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா மரத்தோரத்தில் ஒரு பாட்டி வெள்ளரிக்காய் மாங்காய் பிஞ்செல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. மாங்காய் பிஞ்செல்லாம் ஸ்கூல் படிக்கும் பொழுது வாங்கி சாப்பிடுவோம், அந்த ஞாபகம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் மாங்காவை பார்த்ததும் நாக்கு ஊற ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிடு கௌரி, சாப்பிடு கௌரின்னு கூப்பிட்ற மாதிரியே இருந்தது. டபக்குன்னு போய் பாட்டிக்கிட்ட கேட்டுட்டு மாங்காய் எடுத்து கழுவிட்டு கட்டிங் போட்டு அதில் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு எடுத்து வாயில் வச்சா ஆஹாஹாஹா எப்படி இருக்கும், செம்ம டேஸ்ட்டு. ஸ்கூல் படிக்கும்போது 50 பைசா 1 ரூபாயெல்லாம் கொடுத்து இந்த மாங்காய் வந்து வாங்கி சாப்பிடுவோம். இப்போவெல்லாம் கடையில் பெரிய பெரிய மாங்காய் தான் கிடைக்குது, ஆனால் இந்த மாதிரி குட்டி மாங்காய்லாம் ஸ்கூல் ஓரத்தில் தான் கிடைக்குது. ஆஹா, அதை பார்த்ததே ஸ்கூல் ஞாபகம் வந்துருச்சு. வாங்கி ஒரு 2 மாங்காய் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு தான் கிளம்புனேன். எதுக்காக சோழசரமணி போனோம்னா, அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரத்துக்காக பழனி வந்து போகிறாங்க. அப்பாவை கோயிலுக்கு தாட்டி விடுறதுக்காகத்தான் போனேன்.